வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா, மாதம் ஒரு 5 லட்சத்திற்கு மேல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை நம்ம பார்க்க போறோம். இது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, இந்த தொழில் நல்ல விதமாகவே செய்ய முடியும். பெரிய இடவசதி இருக்கணும், பெரிய மிஷினரிஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 12,000 ரூபாய்க்கு நீங்க இந்த பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை 40,000 வரைக்கும் என்ன செய்ய முடியும், விற்க முடியும். அப்போ பார்த்துக்கங்க, நீங்க 1 லட்சம் 2 லட்சம் இப்படி முதலீடு பண்ணி நீங்க செய்யும் போது அதனுடைய லாபத்தை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ். அப்போ இந்த அளவுக்கு நல்ல விதமா சொல்றோமே, இது விற்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா விற்கக்கூடிய பொருள். இது வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருள். இந்த மதிப்பு கூட்டு பொருள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு, ஓகேவா? அப்போது இது விற்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் மொத்த விலையிலையும் விற்கலாம், சில்லறை விலையிலும் விற்கலாம், ஓகேவா? இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய தொழிலுக்கு மூலப்பொருளாக நம்ம திராட்சையை தான் எடுக்க போகிறோம். திராட்சையில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எங்கெல்லாம் அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல அதிகமாக விளையுது. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மகாராஷ்டிரா தான். இது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட், உங்களுக்கு சீசன் டைமில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். அப்போது இது ஒரு 4-5 நாள் தான் வீணாக போகாமல் இருக்கும். அதனால் இதை என்ன செய்கிறாங்க, வாங்கி மதிப்பு கூட்டுறாங்க. அப்போ இந்த மதிப்பு கூட்டு பொருள்னு பார்க்கும்போது இதில் நிறைய மதிப்பு கூட்டு பொருள் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைசின்ஸ் அது தயாரிக்கலாம், நம்ம சாதாரணமாக காய்ந்த திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் ஜூஸ் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், கிரேப் பல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரேப்லேருந்து ஆயில் கூட எடுக்கிறாங்க, கிரேப் சீட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் கூட இதில் பண்ண முடியும். எல்லாமே நல்ல விலை போகக்கூடிய ரொம்ப அருமையான டேஸ்ட் உள்ள ஒரு பொருள் தான் இது. இது நல்லா மார்க்கெட்டிங் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட. அப்போ இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 வகையான கலர்களில் கூட இது கிடைக்கும். இதில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடியது வந்து பிளாக்கு, அப்புறம் வந்து கிரீன், அந்த மாதிரியான கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பிள், இந்த மாதிரி 3 கலரில் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த காய்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை கிரேப்ஸ் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சீடோடையும் பண்ணலாம், சீட்லெஸ்ஸாகவும் செய்ய முடியும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது அதே மாதிரி இது ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு காய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அழுகல் இல்லாமல் இதை எடுத்து நம்ம நல்லா காய வச்சாலே போதும், இதுலேருந்து நமக்கு ட்ரை கிரேப்ஸ் வந்துடும். அப்போ இதில் பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு நம்ம மிஷினை பயன்படுத்தலாமா அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக தயாரிக்க போகிறீங்கன்னா மிஷின் தேவையில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நிறைய தயாரிக்கணும், பல்காக இதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கு ட்ரையர் மிஷின்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ரூட் ட்ரையர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நேரமும் மிச்சமாகும், அதே நேரத்தில் நிறைய குவான்டிட்டி அதாவது அதிகமான அளவு கூட நம்ம செய்ய முடியும். அப்போ இதில் சோலார் ட்ரையர் சொல்லுவாங்க, அதாவது சூரிய ஒளியில் நம்ம வந்து இதை வந்து காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். அப்போ என்ன விலையிலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ இருக்கிற மாதிரி சோலார் ட்ரையர் வாங்கினீங்கன்னா ஒரு 3000-5000 வாங்கிடலாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு 300 கிலோ வந்து நீங்கள் ஒரு கிரேப்ஸை வந்து நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி நம்ம இந்த கிரேப்ஸ் வந்து தயாரிக்கலாம். இப்போ கிரேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீசனல் டைமில் 1 கிலோ 40 ரூபாய் 50 ரூபாய் 30 ரூபாய் இந்த ரேஞ்சில் கூட கிடைக்குது. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கணும், ரீட்டெயிலாக இருக்கிற ப்ரைஸை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, ஓகேங்களா? இதோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 500 கிராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் விற்குது. சாதாரணமாக 100 கிராம் அப்படிங்கிறதே 40-50 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு போகுது, ஓகேங்களா? அப்போ இதோட ரேட் எங்கே போகுது பாருங்க, 500, 550, 750 மினிமம் ஒரு 350-800 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு கிரேப்ஸ் வந்து அது ஆர்கானிக்கா ஆர்கானிக் இல்லையா அதை பொறுத்து சேல் ஆகுது, ஓகேங்களா? இப்போ தயாரிப்பு முறை ரொம்ப எளிமைன்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும், இதை எப்படி இது வந்து நம்ம மேக்கிங் காஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம்.
சீசனல் டைமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கிரேப்ஸ் வந்து உங்களுக்கு 40 ரூபாய் ரேஞ்சிலேயே உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம சாதாரணமாக ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 300 கிலோ கிரேப்ஸ் வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அடக்க விலையாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லேபர் சார்ஜு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மற்ற செலவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு 4,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டோட்டலாக உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட், அதாவது 300 கிலோ கிரேப்ஸ் எடுத்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் தயாரித்தோம் அப்படின்னாக்கா அதுக்கான செலவு உங்களுக்கு 16,000 ரூபாயாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 300 கிலோ திராட்சைகள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதில் இருந்து காய்ந்த திராட்சையாக நம்ம மாற்றும் போது அதனுடைய எடை 100 கிலோவாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ 300 கிலோ திராட்சையிலிருந்து 100 கிலோ நம்ம ட்ரை கிரேப்ஸ், அதாவது ரைசின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம தயாரிக்க முடியும். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம 100 கிலோ ட்ரை கிரேப்ஸ் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆகக்கூடிய செலவு 16,000 ரூபாய் ஆகுது. சரிங்களா? இப்போ ரீட்டெயிலாக நம்ம சேல் பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 கிலோ ரைசின், அதாவது காய்ந்த திராட்சை, 400 ரூபாய் மினிமமாக நம்ம வச்சுப்போம். 700-750 ரூபாய்க்கும் விற்கிது, அதே 350 ரூபாய்க்கும் விற்கிது. நம்ம 1 கிலோ ரைசின் 400 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 100 கிலோ ரைசின் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 40,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ 100 கிலோ அந்த காய்ந்த திராட்சையை தயாரிக்கிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். அப்போது இதில் லாபம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு தடவை போடும்போது அப்போ ஒரு நாளையோட ப்ராஃபிட் வந்து 24,000 ரூபாயாக இருக்கும் ரீட்டெயிலாக சேல் பண்ணும்போது. ஹோல்சேலாக நம்ம விற்றோம் அப்படின்னாக்கா அதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ ரைஸின் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க முடியும். இது 300-350 வரைக்கும் தராங்க. இதில் 100 கிலோ ரைஸின் அப்படிங்கிறது நம்ம 35,000 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஹோல்சேல் அப்படிங்கும்போது நம்ம ரீட்டெயிலை விட அதிகமாக சேல் பண்ண முடியும். ஏன்னா டோட்டலாக பல்காக நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம கால்குலேஷனுக்காக அதே 100 கிலோவுக்கு மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 100 கிலோ மேக்கிங் காஸ்ட் 16,000 ரூபாய், விற்கிற விலை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபாய்ங்கிறது நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ டோட்டலாக ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நாளையோட ரீட்டெயில் ப்ராஃபிட் 24,000 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 டேஸும் நம்ம இதே மாதிரி தயாரித்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 720,000 ரூபாய் நம்ம என்ன செய்யலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே 1 டே வந்து நம்ம ஹோல்சேல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய், அதுவே வந்து 30 நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 570,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இதில் 30 நாளுங்கிறது நீங்கள் 20 நாள் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் போட்டுக்கலாம். அதுவே நீங்கள் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 100 கிலோ இல்லாமல் நான் 300 கிலோ 500 கிலோ அந்த மாதிரி நான் வந்து தயாரிக்க முடியும், என்ன அதை வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஃப்எஸ்எஸ்ஏ எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்பயுமே விற்கும்போது எஃப்எஸ்எஸ்ஏ வச்சும் விற்கிறாங்க, வைக்காமையும் விற்கிறாங்க, பாட்டில்ஸில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பேக்கெட்ஸ் பண்ணணும், லேபிள் ஒட்டணும், நேமிங் கொடுக்கணும், பிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உணவுக்கான அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுது, எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ப்ராப்பராக ஹைஜீனிக்காக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. நார்மலாக சாதாரணமாக சும்மா அப்படி வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து இதை பேக்கிங் பண்ணாதீங்க. மண் படாமல், தூசுகள் படாமல், எந்த கிருமியும் இதில் படாமல், நல்லா கழுவி அழுகினது எல்லாமே கழிச்சிட்டு ஒரே மாதிரி, இப்போ பிளாக்ல எடுத்தீங்கன்னா பிளாக், அதே மாதிரி லைட் கிரீன்ல எடுத்தீங்கன்னா லைட் கிரீன், பர்பிள் எடுத்தீங்கன்னா பர்பிள், அந்த மாதிரி திராட்சைகளை வெரைட்டிஸ் தனித்தனியாக போட்டு நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் தயாரிங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒன்றா வச்சு நீங்கள் தயாரிச்சிடக்கூடாது. அது அதுக்கு சீட்லெஸ்ஸுக்கு ஒரு விலை இருக்குது, சீடோடு இருக்கிறதுக்கு ஒரு விலை இருக்குது, இதில் பிளாக் அப்படிங்கிறதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக தயாரிக்கக்கூடிய இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. இது வந்து சாதாரணமாக டயட்டில் இருக்கிறவங்க, பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது யூஸ் பண்ணுறவங்க, நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால சளி பிடிச்சி அந்த கோல்டு அஃபெக்ட் ஆனது குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு வரட்டி இருமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபுட்டில் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறதுனால இந்த கிரேப்ஸுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. இந்த தொழில் வந்து யார் ஆரம்பித்தாலும் கூட இதை வந்து என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். நிறைய இடத்துல சாதாரணமாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நார்மலாக
சின்னதான ஒரு கடைகள்ல இருந்து மளிகை கடையில இருந்து நீங்க பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் ஹோல்சேலாவும் ரீட்டைலாவும் நீங்க சேல் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் தளங்கள்லையும் நீங்க என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஆர்கானிக் கடைகள்லையும் சேல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக வைக்கிற திராட்சைக்கும் இது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்கக்கூடிய அந்த ட்ரை கிரேப்ஸுக்கும் ரேட்டில் கூட வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போய் ஒரு தடவை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் ரேட்டெல்லாம் பாருங்கள், வெளியில் கடைகளில் போய் ரேட்டு விசாரிங்க. மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு கொடுக்கும்போது இந்த பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது ஒரு நல்ல லாபகரமான தொழில், எளிமையான செய்முறையில் ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பற்றி நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.